உன் கருணையின் மகிமையை என்று சொல்வேன் என் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் மர்மமாக புதிராக இருக்கிறது. நீ மனதில் நினைப்பது ஒன்றும் வெளியில் நீ நடப்பது ஒன்றும் என்று திகழ்கிறது. உன் கையில் உன் பிடி இருந்தும் உன் கையில் இருந்து சில விஷயங்கள் நழுவுவது போல் தோன்றுகிறது. இப்பொழுது நடக்கும் உன் நேரங்களால் உன்னையும் மீறி உன்னை மாயை என்ற வலையில் சிக்க வைத்து உள்ளது. அதன் பிடியிலிருந்து மீள மோதிக்கொண்டு இருக்கிறாய். அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள். இந்த போராட்டத்தில் நீ உன் கையில் இறுக வைத்திருக்கும் அதனை நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையில் பத்திரமாக உள்ளன. மீண்டும் அதை உன்னிடமே சேர்ப்பேன். தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் பொதும்பிக் கொண்டு இருக்குமோ அதை போலவே நீ மாயை என்ற தண்ணீரில் அடிக்கப்பட்டு பொதும்பி நீ துயர்படுகிறாய். உன் மனம் அதில் காயப்பட்டு இருக்கலாம். சுயநினைவு இழந்தது போன்ற ஒரு உணர்வு கொண்டிருக்கலாம். மாயை ஆட்கொண்டிருப்பது குருவை சரணடைந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அது நம்மை சூழ்கிறது என்பதும் தெரியும். அதனால்தான் நீ உணர்கிறாய், உன்னை மாயை சூழ்ந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டு விட்டாய். அதனால் உன் புத்தி ஒரு பக்கமும் உன் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன் நிம்மதியை தொலைக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நீ பொறுமையையும் அமைதியை மட்டும் கடைபிடி. கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள். கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை, உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி. அது மற்றவர்களை உன்னிடமிருந்து தொலைவில் ஆக்குவதற்கும் வித்துக்கொள். எனவே இந்த சூழ்நிலையில் கோபப்படாமலும் பதட்டப்படாமலும் இரு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருந்து உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாதே. இப்போதுள்ள உன் சூழ்நிலைகளையும் உன் வாழ்வையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. அவற்றையெல்லாம் சரிசெய்து சந்தோஷங்களை நிரப்பி நான் உன் கையில் நிறைவாய் தருகிறேன். அப்பொழுது நீ சீரும் சிறப்புமாக என் ஆசீர்வாதத்தால் சிறப்பான எதிர்காலத்தை பெறுவாய். நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் பக்தியும் என்றும் வீணாகாது. இனி வரும் எதிர்காலத்தை உனக்கு சிறப்பாக அமைத்து தருவது எனது பொறுப்பு. எனது இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு இரு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். காலடியில் சொர்க்கம் நான் கண்டேன், கருணை மிகு.